இன்றைய தினம் அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில தகவல்களை நாம் சொல்ல இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வல்ல நாயன் அவனின் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுவின் திருத்தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்ட, அந்த முன்மாதிரி என்பது எதில் என்ற ஒரு கேள்வி எழுந்தால், எல்லாவற்றிலும். நீங்கள் வாழ்ந்தால் அதிலும், நீங்கள் யுத்தம் புரிந்தால் அதிலும், நீங்கள் வியாபாரம் செய்தால் அதிலும், கொடுக்கல் வாங்கல் செய்தால் அதிலும், படித்தால் அதிலும், படுத்தால் அதிலும், எழுந்தாலும் நடந்தாலும் சிரித்தாலும் அழுதாலும் உண்டாலும் குடித்தாலும் மலஜல உபாதைகளை கழிப்பதற்காக நீங்கள் சென்றாலும் எழுந்தாலும் எந்த ஒன்றாக இருந்தாலும் அவை அனைத்திலுமே அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் இன்றைய உரையில் நாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பது மாத்திரமல்ல, அதன் வழியில் நம் பாதையை அமைத்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த உரை. நிக்காக என்பது, திருமணம் என்பது ஒரு சடங்கோ இஸ்லாமியத்தினுடைய பார்வையில் ஒரு சம்பிரதாயமும் அல்ல. மாறாக அதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அது ஒரு இபாதத், வணக்கம் என்கிறார்கள். திருமணத்தை வணக்கமாக சொல்லி காட்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாமே. அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வணக்கம் என்கிறார்கள். அந்த வணக்கத்தினுடைய அடிப்படையில் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த திருமண பந்தத்தின் உறவின் வழியாக அவர்கள் நிறைய இணைப்பையும் மன மகிழ்வையும் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையையும் அதன் வழியாக இந்த மக்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தோடு அருமையான உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தின் வாயிலாக வேறு யாருக்கெல்லாம் உறவு இருக்கிறதோ அவர்களோடும் உங்களுக்கு உறவு சேருகிறது. எனவே இந்த உறவு என்பது விரிவடைந்து விரிவடைந்து உலகளாவிய ஒரு தொடர்பையும் அமைதியையும் அன்பையும் ஏற்படுத்த வல்லதுதான் இந்த வாழ்க்கை என்பது. ஆக இந்த திருமண வாழ்க்கை என்பது சடங்கும் அல்ல, சம்பிரதாயமும் அல்ல, மாறாக ஒரு அற்புத வணக்கம் என்பதை அண்ணல் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உலக மொத்தத்திற்கும் தலைவராக திகழ்ந்தவர்கள், ஒட்டு மொத்தமாக வாழக்கூடிய மக்கள் அத்துணை பேருக்கும் தூதராக வந்தவர்கள், அத்துணை பேரையும் சுவனத்தின்பால் அழைத்தவர்கள், மாபெரும் புரட்சி இந்த வையகத்திலே ஏற்படுத்தியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடமாக அமைய வேண்டும். அது பாடமாக அமைகிறது. பாடமாக மனிதன் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்பது வேறு விஷயம், அவன் அதை பின்பற்றுகிறானா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி நபருக்கும் அந்த வாழ்க்கை என்பது ஒரு வழியாக, ஒளியாக, விழியாக அமைகிறது என்பதில் இரண்டு பட்ட கருத்துக்களை யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு மாசு மறுவற்ற தூய நேய வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அவர்கள் சொல்லுவார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகிலி வான ஹைருக்கும் லியாகிலி, ஊர் உலகமெல்லாம் உங்களை நல்லவன் வல்லவன் என்று சொன்னால் அது போதுமானாது. அப்படி சொல்வதின் மூலமாக நீங்களும் வல்லவர்களாக நல்லவர்களாக ஆகிவிட முடியாது. ஊரெல்லாம் இவனா, இவன் நல்லவனப்பா, இவன் உயர்ந்தவனப்பா, இவன் சிறந்தவன், இவன் அற்புதமானவன், அறிவாளி என்றெல்லாம் வாயார போற்றி நீங்கள் சிறந்தவர்களாக ஆகிவிட முடியுமா என்ன? முடியாது. உன் மனைவி உன்னை பார்த்து சொல்ல வேண்டும், என் கணவன் எனக்கு நல்லவன் என்று. அப்படி உன் மனைவி நெஞ்சம் நிறைந்து அவள் சொல்லுவானையானால், என் கணவன் எனக்கு நல்லவன் என்று அவன் சொல்லுவானையானால், நீ நல்லவன், என் மனைவிமார்களிடத்தில் நான் நல்லவராக இருக்கிறேன், நான் தூயவனாக இருக்கிறேன் என்று தன்னுடைய பரிசுத்தத்தை தெளிவுபடுத்தி காட்டிய ஒரே தலைவர் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆக ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகலிஹி, உங்களில் நல்லவர் உங்களினுடைய மனைவிக்கு நல்லவராக இருக்க வேண்டும். மனைவி எனக்கு தூயவளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பது போன்று என் மனைவி நினைப்பாள் அல்லவா? என் கணவன் எனக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் நியாயம் இருக்கிறது இல்லையா? அப்படி நீங்கள் நடந்தால், அதை நீங்கள் நினைத்து செயல்பட்டால், நீங்கள் நல்லவர்கள் தான் என்று இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை சொல்லி காட்டியவர்கள் வள்ளல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, வீட்டிலே இருக்கக்கூடிய பணிகளில், மனைவிக்கு உள்ள பணிகளில் தாங்கும் தானும் பங்கு பெறுவார்கள். வீட்டில் சமையல் பணியாக இருந்தாலும், வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையாக இருந்தாலும், எந்த ஒன்றாக இருந்தாலும், அதையெல்லாம் நான் என்னென்ன செய்வது? இரு உலகத்திற்கும் ராஜா என்று ஒதுங்கிக் கொள்ளவில்லை. வீட்டிலே ஒரு கணவனாக நடந்தார்கள். வீட்டிலே இந்த வையத்தின் தலைவனாக என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. ஊருக்கெல்லாம் அரசனாக நீ இருக்கலாம், ஊருக்கெல்லாம் தளபதியாக இருக்கலாம், வீட்டிலே நீ கணவனாக இருக்க வேண்டும், வீட்டிலே நீ தந்தையாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையையும் பாடத்தையும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தவர்கள் சர்தார் சையதுனா முஹம்மது முஸ்தபா சல்லா அலை வசல்லம் அவர்கள். நீ தளபதியாக இரு, தளபதி இந்த அமைப்பில் இரு, சரியான முறையில் செயல்படு. நாட்டினுடைய அரசனா இந்த மக்களை காண்பதற்கு, நாட்டினுடைய வளத்தையும் நலத்தையும் பெறுவதற்கு, பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். உன் வீட்டுக்குள்ளால் வந்தால் கிரீடத்தை கழட்டி வைத்துவிடு. உன் மனைவிக்கு கணவனாக, உன் பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு தந்தையாக, இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு உறவாக நீ நடந்து கொள்ள வேண்டுமே அன்றி அங்கு வந்தும் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடாது. மாறாக அன்போடு நீ நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தகவலை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் எது என்பது மிக தெளிவாக எல்லோருக்கும் தெரியும். வீட்டில் இருக்கும் காலம் எது, பள்ளியில் இருக்கும் காலம் எது, மக்களோடு இருக்கும் காலம் எது என்று நேரத்தை சரியாக வகுத்து பிரித்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற அந்த நேரம் தெரிந்ததும், வீட்டுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய வாகனங்களாகிய கஸ்வா என்ற ஒட்டகம், துல்துல் என்ற கோவேரி கழுதை, இந்த இரண்டும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்று தெரிந்ததுமே எழுந்து நின்று குதிக்க ஆரம்பித்து விடுவோம். வரலாற்றில் ஒரு தகவலை பார்க்கிறோம். அந்த மிருகங்களுக்கு கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய நேரம் தெரிகிறது. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, பாத்தீங்களா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு குதூகலத்தை பாருங்க, சந்தோஷத்தை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமாக அது குதித்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டகமும் அந்த துல்துல் என்ற கோவேரி கழுதையும் குதிக்க ஆரம்பித்து விடும் சந்தோஷத்தில். ஏனெனில் மிருகங்களுக்கும் இரக்கம் காட்டியவர்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன ஒரு குறிப்பு, தலைப்புக்கு அப்பாற்பட்டாலும் இந்த இடத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. நீங்கள் ஒரு ஒட்டகத்திலோ குதிரையிலோ கோவேரி கழுதையிலோ பிரயாணம் செய்கிறீர்கள். அப்படி பிரயாணிக்கும் பொழுது எதிரிலிருந்து ஒருவர் பிரயாணித்து வருகிறார். இருவரும் நீங்கள் நின்று மிருகத்துக்கு மீது நின்று பேசிக் கொண்டிருக்காதீர்கள், கீழே இறங்கி நின்று பேசுங்கள். அந்த நேரத்திலாவது அந்த மிருகங்களுக்கு ராகத்தை ஓய்வை கொடுங்கள் என்றார்கள். எனவேதான் இப்படி நமது வாழ்வுக்கு கூட ஆரோக்கியத்தை தர வந்த அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்றதும் அந்த வருகையை எதிர்பார்த்து இந்த மிருகங்கள் கூட சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்து விடுமாம். வரலாற்றை பார்க்கிறோம் இல்லையா? ஆக வீட்டிலே உள்ளவர்களுக்கும் சந்தோஷம். சில வீடுகள் எப்படி இருக்கிறது, தந்தை வருகிறார் என்றால் வீடு மயான அமைதியாக ஆகிவிடும், பெட்டி பாம்பாக ஒடுங்கி போயிருப்பார்கள், மனைவி நடுங்கிக் கொண்டிருப்பாள், என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ, பிள்ளைகள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கும், ஒரு சர்வாதிகாரி வருவது போன்று. அப்படி இருக்கக்கூடாது. வீட்டிலே தோழமையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதற்கு சான்றாக அமைந்ததெல்லாம் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் வாழ்க்கை. எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். தன் மனைவி இடத்திலே உட்கார்ந்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்லிமி யா ஆயிஷா, ஆயிஷா பேசுங்களேன் என்பார்கள். இன்று எத்தனையோ வீடுகளில் மனைவி பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனிதன் கருதுகிறான். அப்படிப்பட்ட ஒரு கால சூழல், பேசு என்றால் எதை பேசுவாரோ என்று பயப்படுகிறான். ஆனால் அங்கே எப்படி இருந்தது வாழ்க்கையினுடைய தரத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமைத்து வைத்திருந்தார்கள், கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா பேசுங்கள் என்றார்கள்.
அப்படி பேசினால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்களும் அவர்கள் அல்லவா? வரையறை தவறி பேசுபவர்களும் அல்ல, வரம்பு மீறி பேசுபவர்களும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி பக்குவப்படுத்தியவர்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் மனைவியை பார்த்து பேசுவாங்க, ஆயிஷா பேசுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதே மாதிரி இன்னொன்றையும் சொன்னார்கள், லா தத்ரிபு இமா அல்லாஹ், உங்களினுடைய மனைவிமார்களை நீங்கள் அடிக்காதீர்கள். யார் தன்னுடைய மனைவியை நோக்கி கை நீட்டுகிறானோ அவன் நல்லவன் இல்லை என்றார்கள். நீ நல்லவன் என்று சொல்லுவதும் உன் மனைவிதான். சல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா திருமண ஹுத்பாவிலும் திருமண உரைகளிலும் அரபுகளிலும் சில சமயங்கள் தமிழிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகலி, ஆரம்பத்தில் நாம சொன்னது, உங்களை நல்லவன் என்று உங்கள் மனைவி சொல்ல வேண்டும், அவள் அடையாளப்படுத்த வேண்டும். என் கணவன் எனக்கு நல்லவன் என்று அவன் அடையாளப்படுத்த வேண்டும். அதே போன்று நீ கெட்டவன் என்பதற்கு அடையாளப்படுத்துவதும் அவள்தான். எப்படி நீ அவளை கை நீட்டினால் நீ நல்லவன் இல்லை என்கிறார்கள் அன்னலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு சொன்னாங்க, மன் கான மின்கும் முஸ்தக்மிலன் பில் ஈமானி அஹ்சனுஹும் குலுக்கன் வால்தஃபுஹும் பி அஹ்லி. உங்களில் ஈமானால் உண்மையான மூமின், உண்மையான முஸ்மின் என்ற அடிப்படையில் பூரணமானவர் யார் தெரியுமா? நல்ல மூமின் யார் தெரியுமா? நல்ல முஸ்லிம் யார் தெரியுமா? நிறைவான முஸ்லிம், நிறைவான மூமின் யார் தெரியுமா? குணத்தால் அழகானவன், குணத்தால் அழகானவன். பணம் பரவி நிறைய இருக்கலாம், ஆனால் மக்களோடு பழகுவது கனிவோடு, பரிவோடு, பாசத்தோடு, நேசத்தோடு பழகுவதுதான். அப்படி பழகுவதுதான் ஈமானில் பூரணமாக இருக்க முடியும் என்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அது மட்டுமல்ல, வால் தஃபுஹும் பி அஹ்லி, தன்னுடைய குடும்பத்தில் மென்மையானவன் என்கிறார்கள். குடும்ப விஷயத்தில் மென்மையாக நடந்து கொள்பவன். மனைவி ஒரு தவறை செய்துவிட்டால் என்றால் அதை திருத்துவதும் கூட இஸ்தௌசு பின் நிசாயி ஹைரா, மென்மையாக நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லுங்கள், அவளை மென்மைப்படுத்துங்கள். ஒரே அடியாக அவள் வளைந்த இளம்பிலிருந்து படைக்கப்பட்டவள், அதை நிமிர்த்த வேண்டும் நீங்கள் என்று நினைத்தால் ஒடித்து விடுவீர்கள். ஆகவே மென்மையாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் மென்மையாக எவர் நடந்து கொள்கிறாரோ அவர்தான் ஈமானில் பூரணமானவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சிறந்த சஹாபி. அவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள். எப்படி முடிவு செய்கிறார்கள்? இறைவனை நெருங்க வேண்டும், இறைவனை நெருங்க வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அவனுடைய அருளையும் பொருத்தத்தையும் பெற வேண்டும். இதற்கு என்ன செய்வது? இரவெல்லாம் நின்று வணங்குவது, பகலெல்லாம் நோன்பு நோற்பது, கல்யாணம் முடிப்பது இல்லை. திருமணம் முடித்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது, அதனால் இறைவனை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தில் குறைபாடு ஏற்பட்டு போய்விடுகிறது. சாப்பிட்டு கொண்டிருந்தால் தூக்கம் அதிகமாக வந்துவிடும், எனவே இரவிலே நின்று தொழ முடியாமல் போய்விடும். ஆகவே பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி திருமணமும் முடிக்காமல் ஒதுங்கி இருந்து விடுவதுதான் இறைவனை நெருங்குவதற்கு வழி என்று முடிவு செய்து தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்கிறார்கள். தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அல முஹ்பர் அப்துல்லா, அப்துல்லா எனக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது, அது உண்மையா? என்ன நாயகமே? அன்னக்க தசூமு நஹாரன் வதகூமு லைலா, பகலெல்லாம் நோன்பு பிடித்து இரவெல்லாம் நின்று வணங்குவதாக நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்களா? திருமணம் முடிப்பது இல்லை என்று நீங்கள் முடிவு செய்திருப்பதாகவும் எனக்கு ஒரு தகவல் வந்ததே, அந்த தகவல் சரியா என்று கேட்கிறார்கள். வரும் தகவலை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல, அது சரியா என்பதையும் பார்க்க வேண்டும். இது வேறு ஒரு தலைப்பில் பேசப்பட வேண்டியது. ஆக இந்த தகவல் உண்மையா என்று கேட்டபோது, நாம் யார் சொல்லலா, உங்களுக்கு கிடைத்த, என்னை பற்றி கிடைத்த தகவல் சரியானது தான் நாயகனே. லா தஃபால், அப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி செய்யக்கூடாது. ஏன் நாயகமே? என்னை பாருங்கள்,
இரவில் ஒரு பகுதியில் நின்று வணங்குகிறேன் என்றால் இன்னொரு பகுதியில் படுத்து தூங்குகிறேன். சில சமயங்களில் நோன்பு பிடிக்கிறேன் என்றால் சில சமயங்களில் நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், சாப்பிடவும் செய்கிறேன், பெண்களை திருமணம் முடிக்கவும் செய்கிறேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வணக்கம். இப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர திருமணம் முடிக்க கூடாது என்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்வதின் மூலமாக இறைவனை அன்பித்து விட முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா, அது தவறு. திருமணத்தின் மூலமாகத்தான் இறைவனை அன்பிக்க முடியும் என்று இதன் வாயிலாக போதித்தார்கள். எனவே திருமணம் என்பது, நிக்காஹ் என்பது ஒரு உயர்ந்த இபாதத்து வணக்கம் என்பதை இங்கே சுட்டிக்காட்டி அந்த வணக்கத்தை பேணுதலாக செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அருமையான ஒரு தகவல், ஒரு நாள் இரவு நடுநிசி இளம் மனைவி ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களோடு இருக்கக்கூடிய நேரம், இறைவனை வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்ற ஆசையின் உந்துதல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் அலையா எழுகிறது. ஆயிஷா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், தஐனி யா ஆயிஷா உரீது அன் அத்அபுத ரப்பி. ஆயிஷா, எனக்கு கொஞ்சம் அனுமதி வழங்குங்கள், நான் என் ரப்பை, என் இறைவனை வணங்க விருப்பப்படுகிறேன். எந்த ஒரு சமயத்திலாவது இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குமா சமய தலைவர்களால்? என்ன அற்புதம், ஆயிஷா எனக்கு அனுமதி வழங்குங்கள், நான் என்னுடைய ரப்பை வணங்க விருப்பப்படுகிறேன். இறைவனை வணங்குவதற்கு மனைவியிடத்தில் அனுமதியா? அதுவும் ஒரு இறை தூதர் கேட்க வேண்டிய அவசியமா? இறை தூதரே தன்னுடைய மனைவியிடத்தில் இறைவனை வணங்குவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இல்லை, அதுதான் இஸ்லாம். என்ன ஆச்சரியம் இதில், என்ன காரணம் இது? அந்த நேரம் என்பது மனைவிக்காக ஒதுக்கப்பட்ட நேரம், இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட நேரங்கள் என்று சில நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் வணங்குவதற்கு யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரவினுடைய நடுப்பகுதி மனைவிக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் இறைவனை வணங்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டதின் காரணத்தினால் அவர்களிடத்தில் ஒரு பெர்மிஷன், ஆயிஷா எனக்கு அனுமதி தாருங்கள், என் ரப்பை நான் வணங்க விருப்பப்படுகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்றால் மனைவியினுடைய உரிமைகளை எந்த அளவிற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றல்லவா அருமையானவர்களே? ஆனால் ஆயிஷா நாயகினுடைய பதிலை பாருங்க, அது ரொம்ப அழகா இருந்தது. அவங்க சொன்னாங்க, நாயகமே நீங்கள் என்னோடு இருப்பதுதான் எனக்கு பிரியமானது, நீங்கள் என்னோடு இருப்பதுதான் எனக்கு பிரியமானது. அப்ப இதிலிருந்து என்ன விளங்குது? தன்னுடைய கணவனினுடைய அன்பை முழுமையாக அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே, முழுமையாக அந்த அன்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து விளங்குகிறது. ஆனாலும் உங்களினுடைய விருப்பம் இறைவனோடு நீங்கள் இருப்பது என்பதால் உங்கள் விருப்பத்தை என் விருப்பத்தை விட தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூறி அனுமதித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முந்திய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு வீட்டிலே ஒரு விசேஷம் நடந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஹதீஜா நாயகியினுடைய என்னுடைய அருமை மனைவி, மூத்த முதல் மனைவி, அவருடைய தோழிகளுக்கெல்லாம் இந்த உணவை நீங்கள் அன்பளிப்பை கொடுங்கள். ஒரு ஆடு அறுக்கப்பட்டால் அதனுடைய இறைச்சியெல்லாம் பங்கு வைத்து அவர்களுடைய தோழிகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்பார்கள். மரணித்ததற்கு பிறகு மனைவி போய்விட்டார் என்று சும்மா இருக்கவில்லை. மனைவி யாரை நேசித்தாலோ அந்த நேசம் அவர்களுடைய உள்ளத்திலும் இருந்தது. அந்த மனைவியை அந்த ஒவ்வொரு விசேஷ காலங்களிலும் அவர்கள் நினைவு கூர்ந்து பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கும் இது ஒரு சான்றாக அமைகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவாங்க. இப்ப வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா ஹோட்டல் மாதிரி இருக்கு. வீடு அவன் வந்தா அவன் சாப்பிட்டுட்டு போறான், இவன் வந்தா இவன் சாப்பிட்டுட்டு போறான், பிள்ளைகள் வந்தா அவங்க சாப்பிட்டு போறாங்க. ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு தட்டில் அமர்ந்து சாப்பிடுங்கள், அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தட்டில் அமர்ந்து அவர்களும் ஆயிஷா நாயகியும் சாப்பிடுவார்கள். அதுல ஒரு தகவலை பாருங்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு இறைச்சி துண்டை எடுத்து கடித்து விட்டு கீழே வைத்தால் அந்த துண்டை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிப்பார்கள். எங்கு தெரியுமா? ஆயிஷா நாயகி எந்த பகுதியில் கடித்தார்களோ அதே பகுதியில் கடிப்பார்கள். இவர்கள் கடித்த பகுதியிலே ஆயிஷா நாயகி கடிப்பார்கள். ஒரு பாத்திரத்திலே நீர் அருந்தினால்
அவர்கள் எந்த பகுதியில் வாய் வைத்து அருந்தினார்களோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பாத்திரத்தில் அந்த பகுதியிலேயே இவர்கள் வாய் வைத்து அருந்துவார்கள் என்ற தகவலை எல்லாம் பார்க்கிறோம். கணவனும் மனைவிக்கும் இடையிலே அந்த அன்பையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அல்லவா இது. அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மனைவியினுடைய வாயில் ஒரு கவலத்தை ஊட்டி விடுவது கூட உங்களுக்கு தர்மத்தினுடைய பலனை தரும் என்றார்கள். மனைவியோடு அவ்வளவு அந்நியோன்யமாக இருங்க, அவளோடு அவ்வளவு நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்களுக்கு தாராளமாகவும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் காலம் வந்துவிடுமேயானால் எங்களிடத்திலே தென்றல் காற்றை விட தாராளமாக நடந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அன்போ அது அபரிவிதமானது. தங்களினுடைய தோள்களிலே குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொள்வார்கள். பேரக்குழந்தைகளையும் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே பேரக்குழந்தைகள் ஓடி வந்து அவர்களுடைய கழுத்திலே உட்கார்ந்து கொள்ளும். சுஜூதிலே இருக்கும் பொழுது குழந்தைகள் இறங்கும் வரை அல்லது யாராவது இறக்கும் வரை சுஜூதிலிருந்து தலையை உயர்த்த மாட்டார்கள். அந்த அளவிற்கு குழந்தைகளின் மீது அன்பும் பரிவும் கொண்டவர்களாக இருந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் முதலாவதாக என்ன செய்வார்கள் என்று கேட்கும் பொழுது மிஸ்வாக்கு செய்வார்கள். தன்னுடைய உடலையும் தன்னுடைய பற்களையும் அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். மனைவியை நெருங்கும் பொழுது தான் மனமாக இருக்க வேண்டும் என்று கருதுவார்கள். மனைவி நம்மை நெருங்கும் பொழுது நாம் எப்படி நினைக்கிறோமோ அதுபோன்று அவர்கள் என்ன செய்வார் அவர்களும் நினைப்பார்கள் அல்லவா என்பதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லித்தந்து திருமணம் என்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல, சடங்கு அல்ல, ஒரு அற்புதமான வணக்கம் என்பதை இந்த வையகத்திற்கு உணர வைத்தவர்கள்தான் வள்ளலம் கண்மணி பொன்மணி முத்துமணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களினுடைய வழியொட்டி நமது வாழ்க்கை அமைத்து கொண்டால் வாழ்வு நலம் பெறும், வளம் பெறும், சிறக்கும் என கூறி அத்தகைய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் வஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.